வணக்கம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில் குமார். நீண்ட நாட்கள் நல்ல ஆரோக்கியத்தில் வாழணும்னு நினைக்கக்கூடிய உங்களை மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஒரு மனுஷன் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் நடக்கணும். ஃபஸ்ட்டு, சத்தான சாப்பாடு சாப்பிடணும். ரெண்டாவது, சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடம்பில் அப்சர்வ் ஆகணும். மூன்றாவது, அதனுடைய கழிவுகள் வெளியேற்றப்படணும். இது மூணுமே ப்ராப்பராக நடக்கூடிய பட்சத்தில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு சத்தான சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னேன் இல்லையா, இங்கே தான் ஆரம்பிக்குது. ரெண்டாவது, நியூட்ரியன் அப்சார்ப் பண்ணுறதும் சரி, நம்மளுடைய டாக்ஸின்ஸ் எல்லாம், அதாவது வேஸ்ட் எல்லாம் வெளியில் போகிறதுக்கும் கட் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். இன்டெஸ்டினல் ஹெல்த் ப்ராப்பராக இல்லைன்னா நான் சொன்ன செகண்ட் அண்ட் தேர்ட் விஷயம் நடக்காது. இன்றைக்கி இந்த பதிவில் நம்மளுடைய இன்டெஸ்டினல் ஹெல்த் அல்லது நம்முடைய கட் ஹெல்த்தை பெட்டர் ஆக்கிறதுக்கான இந்தியாவிலே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஐந்து அற்புதமான உணவு வகைகளை பற்றி பேச போகிறோம். டைம் எடுத்துக்காமல் பதிவுக்குள்ளாடி போயிடலாம். சரி, பதிவுக்குள்ளாடி போகிற மாதிரி கட் ஹெல்த்தினுடைய வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா வந்து, ஃபஸ்ட்டு தான் டைஜஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜீர்ணசக்திக்கு. ரெண்டாவது, நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்புல வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மூணாவது, ஓவரால் இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை பெட்டர் ஆகிறதுக்கு இம்பார்ட்டன்ட்டு. பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸில் வந்து வெளியில் ஏற்றுறது, அதாவது மெட்டபாலிக் வேஸ்ட் எல்லாத்தையும் வெளியில் அனுப்புறதுக்கு இந்த கட் ஹெல்த்து நல்லா இருக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, உணவுகள் எதெல்லாம்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு உணவே என்னான்னு பார்த்தீங்கன்னா யோகர்ட், அதாவது தயிர் தாங்க, கர்டு நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல, ஓகேவா. இது இந்த கர்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்னைக்கு எல்லா வீடுகளையும் நம்ம வந்து காமனாகவே யூஸ் பண்ணிட்டு இருந்த விஷயந்தான். இந்த கர்டுக்கு கூட நம்ம வந்து பட்டர் மில்க் மோரையும் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த இடத்துல, ரைட்டுங்களா. இந்த கர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்ல ரிச் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் என்ன, நம்முடைய கட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், நல்ல ஹார்ம்ஃபுல் அண்ட் ஹார்ம்லெஸ் பாக்டீரியாஸ் இருக்கும், நல்லது கெட்டது. இந்த நல்ல பாக்டீரியாஸை கல்ச்சர் பண்ணுறதுக்கு இந்த கர்டில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் சப்போர்ட் பண்ணும். குட் பாக்டீரியாஸ் நம்ம பாடியில் வந்து நல்ல கல்ச்சர் ஆகும்போது இந்த நியூட்ரியன் அப்சார்ப்ஷன் பெட்டராக இருக்கும், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் இஸ் கர்டு. நிச்சயமாக இது வந்து டெய்லி அன்றாட நம்முடைய உணவில் சேர்த்துக்க முடிஞ்ச ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னா வந்து ஆங்கிலத்தில் லென்டில்ஸ் சொல்லுவாங்க, அங்கே நல்ல நம்ம சாதாரணமாக தால் அப்படின்னு சொல்லுவோம், அதில் பருப்புன்னு சொல்கிறோம். இந்த பருப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்டெஸ்டினல் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவானது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஜெனரல் பருப்பு சாப்பிட்டாச்சுன்னா வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவாங்க. பட் வந்து இன்டெஸ்டினல் ஹெல்த்துக்கு வந்து இந்த தால் அல்லது பருப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா பருப்பில் இருக்கக்கூடிய ரிச் ஃபைபர், இந்த நார் சத்து வந்து நம்முடைய டைஜஷனை வந்து சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்முடைய கட்டினுடைய மைக்ரோபயோம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது ஆக்சுவலி, ஓகேவா. அதனுடைய க்ரோத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து லென்டில்ஸ் அல்லது தால் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான உணவு, ஓகே. மூன்றாவது என்னன்னா வந்து மஞ்சள், அதாவது டர்மரிக், சொல்ல வேண்டியதே இல்லை இல்லையா. ஸோ டர்மரிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்பைஸ். இன்றைக்கி இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய அல்லது பண்ணக்கூடிய அத்தனை உணவுகள்லையும் கிட்டத்தட்ட இந்த மஞ்சள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்காது. சாதாரணமாக வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கப் பால் குடித்தா கூட அதில் கொஞ்சம் வந்து மஞ்சளும் கற்கண்டும் போட்டு சாப்பிட்ற பழக்கம் நமக்கு உண்டு. ஸோ அதனால் வந்து எல்லா விதமான டிஷ்ஷஸ்லையும் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மஞ்சளுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்னென்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளோட இன்டெஸ்டைனை வந்து சூதிங் பண்ணும். அதே மாதிரி லைக் சில பாக்டீரியாஸு வைரஸஸ் எல்லாத்தையும் வந்து கில் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ டர்மரிக், அதாவது மஞ்சள் அப்படிங்கிறது மூன்றாவது அற்புதமான உணவுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான்காவது, ஃபென்னல் சீட்ஸ், அதாவது நம்ம சோம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம சாதாரணமாகவே நல்லது கட்டது ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் சோம்பு எடுத்து வாயில் போடுறதுண்டு. இன்றைக்கி அதை வந்து ஹோட்டல்ஸே நம்ம பார்க்குறோம். ஹோட்டல்ஸில் ஜென்ரலாக அந்த சோம்புக்கு மேலே ஒரு சுகர் போட்டுகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். மற்ற மாதிரி சோம்புங்கிறது ரொம்ப அற்புதமானது. ஃபஸ்ட் இது வந்து ஒரு சூதிங்கான எஃபெக்டை கொடுக்கும் சோம்புங்கிறது. ரெண்டாவது வந்து நம்ம இதை சீவ் பண்ணியிருக்கும் போது நம்மளுடைய டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்டு ப்ளோட்டிங், வயிறு பெருமல் இருக்குல்ல, அந்த பெருமலை குறைக்கிறதுக்கும் கட் ஹெல்த்தை வந்து பெட்டர் ஆக்கிறதுக்கும் இந்த சோம்பு, அதாவது ஃபெனல் சீட்ஸ்ங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்குது, ஓகே. ஐந்தாவது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு உணவுன்னு சொல்லலாம் அல்லது ஒரு ஃப்ரூட்னு சொல்லலாம், ரைட்டா. அது என்னன்னா கூஸ்பெரி அல்லது ஆம்லா. நம்மளுடைய எளிமையான பாஷையில் சொல்ல போயாச்சுன்னா நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் நம்மளுடைய இன்டெஸ்டினல் ஹெல்த்துக்கு. இதில் வந்து ஜென்ரலாகவே இது வந்து என்னென்னா நிறைய அதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. குறிப்பாக நம்ம இதை சொன்னோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸினுடைய பவரை சொல்லலாம், நோய் எதிர்ப்பு சக்தியை பெட்டர் ஆக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த ஆம்லாவை நம்ம வந்து டைரெக்டாக வெறும் ஆம்லாவாக சாப்பிடலாம். அதே மாதிரி நிறைய ஆம்லா கேண்டி மாதிரி பண்ணுறது இருக்கும், அதாவது ஸ்வீட் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம்.
இதில் ஆன்டிஆக்சிடன்ஸ் இருக்குது, நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது, அயன் அதே மாதிரி நிறைய மினரல்ஸ்லாம் அதுக்குள்ளே இருக்குது. இது நம்முடைய வந்து கட் ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டைஜஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த உணவுகள், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அன்றாட நம்ம நம்முடைய உணவில் சேர்த்துக்க முடிஞ்ச ஒரு விஷயம். ஸோ குறிப்பாக நம்முடைய யோகர்ட்லேருந்து அந்த நம்முடைய நான் இப்போ சொன்ன வந்து அந்த டர்மரிக், அதாவது நம்முடைய மஞ்சளாக இருக்கட்டும், நம்முடைய சோம்பாக இருக்கட்டும், நம்முடைய தாலாக இருக்கட்டும், அல்லது நான் இப்போ சொன்ன கூஸ்பெரின்னு சொல்லக்கூடிய நம்முடைய நெல்லிக்காயாக இருக்கட்டும், இது எல்லாத்துமே அற்புதமான குணங்கள் இருக்குது. ஸோ ஸ்டமக் ப்ளோட்டிங் இருக்குதா, இன்டெஸ்டினல் ஹெல்த் பெட்டராக இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா, நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயத்தையும் அல்லது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் இதில் ஆட் பண்ண முடியுமோ நிச்சயமாக ஆட் பண்ணக்கூடிய பட்சத்தில் உங்களோட இன்டெஸ்டினல் ஹெல்த்தை நீங்கள் பெட்டராக முடியும். இன்டெஸ்டினல் ஹெல்த் பெட்டராகும் போது நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் பெட்டராக இருக்கும், டாக்ஸின்ஸ் நச்சுக்கள்லாம் ப்ராப்பராக வெளியேறும். இது ரெண்டுமே ப்ராப்பராக நடக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நீங்கள் வந்து ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த உணவு பழக்கத்தை கூட நீங்கள் உடற்பயிற்சியும் சேர்த்து கம்பைன் பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் வந்து ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் இருக்கிறதுலேருந்து யாரும் உங்களை தடுக்கவே முடியாது. ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ண தவறாதீங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய்ஹிந்த்.